அண்மை செய்தி, கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான விவகாரம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் நிர்மலாதேவி உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் இருவரை நீதிமன்றம் விடுவித்துவிட்டது. ஆனால் நிர்மலாதேவி குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அவருக்கான தண்டனை என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாக முன்னாள் பேராசிரியை நிர்மலாதேவி மீது புகார் எழுந்தது. இது தொடர்பான ஆடியோக்கள் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அவர் மீதான வழக்கில் நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு குற்றம் சாட்டப்பட்ட மேலும் இருவர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் நிர்மலாதேவி குற்றவாளி என நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் அவருக்கான தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாக முன்னாள் பேராசிரியை நிர்மலாதேவி மீது புகார் எழுந்து அது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக, முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டையில் உள்ள கல்லூரி ஒன்றில் நிர்மலாதேவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவிகளை நிர்மலாதேவி தவறாக வழிநடத்த முயன்றதாக வழக்கு தொடரப்பட்டது. 2018 இந்த விவகாரம் வெளிவந்தபோது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவரோடு மேலும் இருவரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். ஆய்வு மாணவர் ஒருவரும் மற்றொரு உதவி பேராசிரியர் ஒருவரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் மீதான குற்றத்துக்கு ஆதாரம் இல்லை என கூறி நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் விடுவித்துவிட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், நீதிமன்ற தீர்ப்பு குறித்த விவரமான விஷயங்களை சொல்லுங்க. வணக்கம் கவியரசன். பேராசிரியர் நிர்மலாதேவியுடைய வழக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது தண்டனை விவரத்தை வழங்கியிருக்கிறார். நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதற்கான ஒரு விரிவான உத்தரவை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதி மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த உத்தரவை நீத்தி வழங்கியிருந்தார்கள். அதன்படி பார்த்தோமானால் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர், அதாவது பேராசிரியர் நிர்மலாதேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி
ஆகிய மூன்று பேர் மீதும் இந்த குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி நிரபராதிகள் என கருதி அவர்களை நேற்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் அவர்கள் இருவரையுமே விடுவித்தார்கள். இருந்த போதிலும் முதற் குற்றவாளியான பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என நேற்று தீர்ப்பு ஆனது வழங்கப்பட்டது. இதையடுத்து நிர்மலா தேவிக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்படும் என நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பினுடைய வாதங்களும் இன்று வைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:30 நிர்மலா தேவி தரப்பு வாதமும் அரசு தரப்பு வாதமும் வைக்கப்பட்டது. அதில் நிர்மலா தேவி தரப்பு வாதமானது அவருக்கு குறைந்த பட்ச தண்டனை வழங்க வேண்டும், குறைந்த கால தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் கோரப்பட்டது. அதை எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் இது வந்து நிர்மலா தேவியுடைய இந்த இதுவும் சமூகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை, ஆகையால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். அதன்படி தற்பொழுது நிர்மலா தேவிக்கு 10 சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கவியரசன் இதனுடைய பின்னணியை நாம் பார்த்தோமானால் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர் தான் இந்த நிர்மலா தேவி. இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றியிருந்தார். கடந்த 2018 ஏப்ரல் 15 ஒரு ஆடியோவானது வெளியாகியிருந்தது. அந்த ஆடியோவில் நிர்மலா தேவி அந்த அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவியிடம் ஒரு தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு செயலை பேசியிருந்ததாக அந்த ஆடியோவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து 2018 ஏப்ரல் 16 அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியுடைய மாணவிகள் மற்றும் மாணவிகளுடைய பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்றைய தினமே நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். அதற்கு மறுநாள் இந்த வழக்கை சிபிசிஐடி கையிலெடுத்து அதனுடைய விசாரணையை தொடங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து அப்போதைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் என்பவர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைத்தார். அதன்படி விசாரணையானது நடைபெற்று வந்த பொழுது ஏப்ரல் அதாவது 2018 ஏப்ரல் 24 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் முருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதாவது இந்த ஆடியோ விவகாரத்தில் அவரும் தொடர்புடையவர் என கருதி அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரான ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி என்பவரும் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் 3 மீதுமே சிபிசிஐடி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை ஆனது நடைபெற்று வந்தது. 2018 ஜூலை மாதம் 1160 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையும் செப்டம்பர் மாதம் அதாவது 2018 செப்டம்பர் மாதம் 200 பக்கம் கொண்ட இரண்டாவது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். மொத்தம் 1360 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை மூவர் மீதும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மார்ச் 12 நிர்மலா தேவிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது நிபந்தனை ஜாமீனை அறிவித்தது. கிட்டத்தட்ட 6 இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களின் கேட்ட நீதிபதி அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் இந்த வழக்கின் தீர்ப்பை 2024 அதாவது இந்த வருடம் ஏப்ரல் 26 தீர்ப்பை ஒத்திவைத்தார். ஏப்ரல் 26 நிர்மலா தேவியால் ஆஜராக முடியாத சூழ்நிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் அதாவது ஏப்ரல் 29 இந்த தீர்ப்பு ஆனது வழங்கப்பட்டது. இதில் 3 குற்றம் சாட்டாது A1, A2, A3 என்ற இந்த வரிசையின்படி பார்த்தோமானால் A1 தவிர A2 மற்றும் A3 உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவரும் நிரபராதிகள் என நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு இதில் A1 ஆக கருதப்பட்ட நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் அவருக்கான தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் சிபிசிஐ தரப்பில் விடுதலை அதாவது நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட முருகன் மற்றும் கருப்பசாமியின் விடுதலை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் மேல்முறையீடு செல்லப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேராசிரியர் நிர்மலா தேவி சார்பாகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் கருதப்படுகிறது. கவியரசன்.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.